உருளைக்கிழங்கு அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை நல்லா நசுக்கி மசித்து வச்சுக்கணும் மசித்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் மட்டன் மசாலா காஸ்பூன் சால்ட்டு தேவைக்கேற்ப ஜீரா பவுடர் காஸ்பூன் பெரி பெரி மசாலா காஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் ஜிஞ்சர் பவுடர் காஸ்பூன் கார்லிக் பவுடர் கா ஸ்பூன் ஆனியன் பவுடர் காஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஹரி அது கொஞ்சம் சும்மா ஃப்ளேவர் இருக்குது பேசில் சாட் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக போடணும் அப்புறம் வெந்த பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்புறம் ரெண்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க அந்த ப்ரெட்டு ஸ்லைஸில் மின்ட்டு சட்னி அப்ளை பண்ணிவிட்டு மயோனிஸ் பீஸ் சாண்ட்விஜ் மயோனிஸ்ன்னு இருக்குது அந்த சாண்ட்விஜ் மயோனிஸும் மின்ட்டு சட்னி மயோனிஸ் இது மூணையும் அதோட சேர்த்து இது இருக்கு சீஸ் பேடு அதையும் பீஸ் பீஸாக கட் பண்ணி நாளையும் மிக்ஸ் பண்ணி அதை ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம பொட்டேட்டோ அந்த மிக்ஸ் வச்சுருந்தால அந்த பொட்டேட்டோ மிக்ஸை அழகாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி டோஸ்டரில் ரெண்டு பக்கமும் வெண்ணெய் அல்லது நெய் இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காய்கறி பிடிச்சா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அப்ளை மீன் வெண்ணையோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இதோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல் பட்டன் அமுக்குங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ